பிக் பாஸ் சீசன் 1, சீசன் 2, சீசன் 3 மாதிரியே இப்ப சீசன் 4 ஓட ஃபைனல் கண்டெஸ்டன்ட்ஸ் லிஸ்ட் வெரி ஃபர்ஸ்ட் டைமா நாங்க தான் அப்டேட் பண்றோம். 6 மாசமா நான் தேடி இருந்தேன் வரான். அண்ணமாக்கியம் அந்த வீச்சரோட சத்தம் எல்லாம் குடுமா. ஆத்தி வந்துட்டானா? இவன தான் நானும் தேடிட்டு இருந்தேன். இந்த வாட்டி இந்த கோவிட் சிச்சுவேஷன், லாக் டவுன், ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்னால அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. சொல்லுங்க, லாஸ்ட் மினிட் வரைக்கும் எப்படியாவது இன்ட்ரெஸ்டிங்கான சில கண்டெஸ்டன்ட்ஸ் கூட்டிட்டு வந்தே ஆகணும் அப்படின்னு பிக் பாஸ் டீம் ஒரு பக்கம் பயங்கர தீவிரமா முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க எனக்கு அம்மா மாதிரி தான். ஏ ராசாக்கி தங்கம், நான் இருக்கிற ஊர்ல மாமியார் மருமக இவ்வளவு ஒத்துமையா இருக்க கூடாது. பிரிச்சே தீரணும். ஆல்ரெடி 30 பேர்த்த ஷார்ட்லிஸ்ட் பண்ணி அவங்களுக்கான கோவிட் டெஸ்ட் எல்லாம் எடுத்து சைக்காலஜி டெஸ்ட் எல்லாம் கூட போயிட்டு இருக்கு. இப்போ அதுல கிட்டத்தட்ட 12 பேர்த்த ஃபைனலைஸ் பண்ணிருக்காங்க. திருட்டு பைய, முள்ள மாதிரி பைய, இவன் கூட சேராத. ஏ தம்பி, உன்னைய பார்த்தா 200 வருஷம் வாழ்ற மாதிரி தெரியுது. ஆந்த எனக்கு சொல்லிருக்கு, இவன் கூட சேர்ந்து கெட்டு அசிங்கமாயி நாசமா போய் குட்டிச்சோரா போயிடாத. அவங்க யார் யார் அப்படிங்கறத வெரி ஃபர்ஸ்ட் டைமா அவங்களுக்கு அப்டேட் பண்றேன். இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சராயிரும். நீ பாக்குற பண்ணிருக்காங்க. அப்புறம் ஆனந்த் வைத்தியநாதன் சார் மாதிரி, நம்ம பிக் பாஸ் சாண்டி மாதிரி பாட்டு பாடி என்டர்டெயின் பண்ண ஒரு ஆள் வேணும்ல. சோ சிங்க வேல்முருகன் சாரியும் ஃபைனல் லிஸ்ட்ல வச்சிருக்காங்க. எல்லா சேனல்ஸும் ஒருத்தரோட பேரை மறுபடியும் சொல்லிட்டு இருக்கோம்ல, நம்ம கிளாமர் குயின் கிரண் அவங்களும் பிக் பாஸ் சீசன் 4 ஓட ஒன் ஆஃப் தி கண்டெஸ்டன்ட்டா ஃபைனலைஸ் ஆயிருக்காங்க. அபினேஷ் ஸ்ரீ மட்டும் இந்த வாட்டி கண்டெஸ்டண்டா உள்ள போனாங்கன்னா கண்டிப்பா டிஆர்பி எகிற போதுன்னு சொல்லி நான் என்னோட பர்சனல் சாய்ஸா சஜஸ்ட் பண்ண ஆக்ட்ரஸ் அனுராதாவோட பொண்ணு அபினேஷ் ஸ்ரீயும் பிக் பாஸ் சீசன் 4 ஓட ஒன் ஆஃப் த கண்டெஸ்டண்டா இருக்காங்களாம். மன்னிச்சுக்கமா, தெரியாமா வந்துட்டேன். இந்த கிளிகளுக்கு எந்த ஒரு காரியம் பார்க்கலாம். அதோட லாஸ்லியாவோட ஆன் ஸ்கிரீன் ஜோடி ஆக்டர் ஆரியும் இப்போ பிக் பாஸ் சீசன் 4 ஓட ஒன் ஆஃப் த கண்டெஸ்டண்டா செலக்ட் ஆயிருக்காரு. விஜய் டிவி ப்ராடக்ட்ஸா ரெண்டு பேர் உள்ள போறாங்க. அதுல ஒருத்தர் தான் சூப்பர் சிங்கர் அஜித். திரிக்குள்ள வரல விட்டா சுடுன்னு சொல்றேன், உனக்கு புரியல, நீ விட்டு பார், அப்ப தெரியும். இவருக்கான ஒரு பிக் பாஸ் பார்ட்னரா தான் கேப்ரியலாவ ஃபைனலைஸ் பண்ணிருக்காங்க. அப்ப நீ யாரு? மாமா, ஏன் டீசன்டா இருக்கற? பட்டன் அவுத்து விடு, தலைய கலச்சு விடு, இப்படி தான் இருக்கணும். ஒரு செகண்ட், பக்கல தூக்கு, பக்கல போடு, அப்படியே இருக்கடா பாவி. இந்த துளிருக்கு எதுக்குடா ஃபைல் எல்லாம்? நல்லதா ஒரு ஆல்பம் போட்டு வச்சுக்கோ. சிவானி இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களும் இருக்காங்க. அண்ட் ஆஃப் கோர்ஸ் நம்ம சனம் ஷெட்டி, ரம்யா பாண்டியனும் ஃபைனல் கண்டெஸ்டன்ட் லிஸ்ட்ல இருக்காங்க. இவங்க எல்லாத்த விட செம்ம சர்ப்ரைஸ் ஆன ஒரு கண்டெஸ்டன்ட் தான் நம்ம ஆங்கர் அர்ச்சனா. எஸ் அவங்களும் பிக் பாஸ் சீசன் 4 கண்டெஸ்டன்ட் லிஸ்ட்ல இப்ப ஃபைனலா செலக்ட் ஆயிருக்காங்க. அடுத்து ஒரு கவிதை சொல்லுமா? இந்தியா காலக்கு யூத், உனக்கு காலக்கு ஒரே ஒரு குத்த குத்தி விட்டு போவோம். ஓ மோதிர கையில ஒரே ஒரு குத்து குத்திர. மோதிர கையில குத்தவா? ஏதோ சென்டிமெண்டா கேக்குறானே. போனா போகுதுன்னு ஒரு குத்து குத்துனே. அப்படியா?